playquiz.com இது ஒரு கேம் சைட். உங்களை பற்றி உங்கள் ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், குடும்பத்தினர், காதலன் காதலி எவ்வளவு புரிந்து வைத்துள்ளார்கள் என தெரிந்து கொள்ள இந்த வெப்சைட்டுக்கு செல்லுங்கள். அவர்களுக்கு சேலஞ்ச் செய்யுங்கள். வெல்கம் டு ஆல். இப்ப நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் NGK பாக்ஸ் ஆபீஸ், சேம் ரவி, சிவகார்த்திகேயன், பொன்னியின் செல்வன், மேலும் சில அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க நியூஸ்க்குள்ள போகலாம். விஜய் ஆண்டனி அவர்கள், அர்ஜுன் அவர்கள் நடித்துள்ள கொலைகாரன் படம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு June 7 வெளியாகிறது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளனர். பிரபாகரன், இன்டெலிஜென்ட், நம்ம என்ன யோசிப்போம், எந்த பக்கத்திலிருந்து பிரச்சனை வருவாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். கொலைகாரன் கிரைம் த்ரில்லராக உருவாகியுள்ள இந்த படத்திற்கு UBA சர்டிபிகேட் கிடைத்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்ற படம் 2.0. தற்போது இந்த படம் July 12 சீனாவில் வெளியாக உள்ளது. லைகா புரொடக்ஷன் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இசையமைத்து உள்ளார். பிச்சைக்காரன் படத்தின் இயக்குனர் சசி அவர்கள் இயக்கத்தில் சித்தார்த் ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தின் இசை இன்று வெளியாகி உள்ளது. கனா படத்தின் வெற்றிக்கு பிறகு சிவகார்த்தியன் அவர்கள் தயாரிப்பில் உருவாகி உள்ள படம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஒரு பாட்டோட முதல் வார்த்தையா ரெண்டாவது வார்த்தையா டைட்டில் வைக்கலாம். என்ன ஒரு பாட்டையா பட டைட்டில் வைப்பீங்க? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ரியோராஜ், விக்னேஷ்காந்த் நடித்துள்ள இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்ததாக தயாரிக்க உள்ள படத்தை அருவி படத்தின் இயக்குனர் அருண் பிரபு அவர்கள் இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மேலும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. அறிமுக இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால் இயக்கியுள்ள நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா படம் June 14 வெளியாக உள்ளது என குறிப்பிடத்தக்கது. ராட்சசன் படத்திற்கு பிறகு நடிகை அமலாபால் அவர்கள் மேயாதமான் படத்தின் இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் ஆடை படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. தற்போது இந்த படத்தின் புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஆடை படத்திற்கு ஏ சர்டிபிகேட் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சிந்து சமவெளி படத்திற்கு பிறகு அமலாபால் நடித்திருக்கும் ஏ சர்டிபிகேட் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து கடந்த வாரம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் நந்தகோபாலன் குமரன் என்கிற NGK. இந்த படத்தில் சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். NGK படம் 3 தமிழ்நாடு முழுவதும் 23 கடந்துள்ளது. சென்னையில் மட்டும் 3.22 கடந்துள்ளது. கர்நாடகாவில் 6.05 கேரளாவில் 2.70 தெலுங்கு மாநிலத்தில் 6.50 வசூலித்து உள்ளது. USAவில் 98 ஆஸ்திரேலியாவில் 38 நார்வேயில் 5 என வெளிநாடுகள் முழுவதும் 8.50 வசூலித்து உள்ளது. சூர்யா அவர்களின் NGK படம் உலகம் முழுவதும் 3 48 மேல் வசூலித்து உள்ளது. மேலும் நடிகர் சூர்யா அவர்கள் காப்பான் மற்றும் சூரரை போற்று படத்தில் நடித்து வருகிறார்.
இயக்குனர் சிவா இயக்க உள்ள சூர்யா அவர்களின் 39வது படத்தை ஆகஸ்ட் மாதம் தொடங்க உள்ளனர் என குறிப்பிடத்தக்கது. செக்க சிவந்த வானம் படத்திற்கு பிறகு மணிரத்னம் அவர்கள் தனது கனவு படமான பொன்னியின் செல்வன் படத்தை இயக்கும் பணிகளை தொடங்கியுள்ளார். பொன்னியின் செல்வன் படத்தில் சியான் விக்ரம், ஜெயம் ரவி, அமிதாப் பச்சன், கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், சத்யராஜ், அனுஷ்கா, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா மேலும் பலர் நடிப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் நடிகை நயன்தாரா அவர்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்து விலகியதாக தகவல் வெளியாகி உள்ளது. நயன்தாரா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை விட ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு வலுவான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதால் தான் நயன்தாரா அவர்கள் விலகியதாக கூறப்படுகிறது. ஆயிரம் கோடி செலவில் உருவாக உள்ள இந்த படத்தை தயாரிக்க ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பொன்னியின் செல்வன் படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் தொடங்க உள்ளனர். மேலும் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளில் உருவாக்க உள்ளனர் என குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் கோமாளி படத்திற்கு பிறகு இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கத்திலும் இயக்குனர் அகமத் இயக்கத்திலும் நடிக்க உள்ளார். கோமாளி படத்தில் காஜல் அகர்வால், சம்யுக்தா, யோகி பாபு, கே எஸ் ரவிக்குமார், பொன்னம்பலம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். கோமாளி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததையும் கோமாளி படத்தின் முதல் பாடல் விரைவில் வெளியாக உள்ளதையும் போன் அப்டேட்ல பார்த்தோம். தற்போது கோமாளி படத்தின் இயக்குனர் பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கோமாளி படத்தை ஜூன் 28ஆம் தேதி வெளியாக உள்ளது என சமூக வலைத்தளத்தில் பரவி வந்தது. இந்த தகவலை இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மறுத்துள்ளார். கோமாளி படம் ஜூன் 28ஆம் தேதி கண்டிப்பாக வெளியாகாது என இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். மேலும் கோமாளி படத்தை ஜூன் மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டு உள்ளது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம விசா ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம்.